ஏப்ரல் அப்படி நம்ம வந்து என்ன சொல்லணும்னா முதல்ல பிளான் பண்ணது ஏப்ரல். அப்போ வந்து இந்த எலெக்ஷன் பத்தி நமக்கு தெரியாது. ரெண்டாவது இந்த படம் வந்து 5 மொழிகள்ல வெளியாகுது. இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஏப்ரல் வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் மே வரையும் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திரால பார்த்தீங்கன்னா மேவரி எலெக்ஷன் போகுது. இப்போ எல்லாரும் சொல்லலாம் எலெக்ஷன் டைம்ல வந்தீங்கன்னா எல்லா ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஒரு மீடியம் படத்தை கொண்டு வரலாம் நீங்கள். ஓகே, 30 கோடி 20 கோடி படத்தை, 100 கோடி படத்தை எப்படி போய் ரிஸ்க் எடுக்கிறது, அதான் சேலஞ்ச். ஓகே, இப்போ இந்தியிலையும் தங்களான ரிலீஸ் பண்ணணும் ஞான வெல்சார் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, இன்னும் ஒரு ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆக முடியல. அதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நார்த் இந்தியாவில் என்ன சார் மே எண்டு வரையும் எலெக்ஷன் இருக்குது, நீங்கள் இப்போ கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணுறது. அதனால் அவர் யோசனைச்சிட்டு இருக்காரு, எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஏன்னா நார்த் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்காரு, அவருடைய சாட்டிஃபை பண்ணோம், தெலுங்கில் டிஸ்ட்ரிபியூட்டர் சாட்டிஃபை பண்ணோம், தமிழ்நாட்டில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ஏப்ரல் 19 கூட ரிலீஸ் பண்ணலாம், மேல ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் தமிழ்நாடு மட்டுமே நம்பி பண்ண முடியாது.